ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஈஸியாக வந்து எப்படி எழுதலாம். ஸோ இது வந்து பிளாகராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து ஏதோ ஒரு டைப் பண்ண போகிறீங்க, பெரிய ஒரு கம்போசிஷன் எழுத போகிறீங்க, அந்த மாதிரினா கூட நீங்கள் தமிழோ இங்கிலீஷோ ஏதோ ஒரு லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜில் வந்து ஈஸியாக டைப் பண்ணணும். உங்களுக்கு டைப் பண்ண பிடிச்சுன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். சப்போஸ் முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து ஈஸியாக டைப் பண்ணணும். என்னால் வந்து கண்டென்ட் எனக்கு தெரியும், நான் அப்படியே டக்குன்னு பேசினா அதை அப்படியே டைப் ஆகணும். ஸோ ஸ்பீச் டு டெக்ஸ்ட், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கூகுள் வாய்ஸ் டைப்பிங், இல்லை கூகுள் வாய்ஸ் சர்ச் வந்து கூகுள்லேயோ யூடியூப்லேயோ வந்து கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க, டிரான்ஸ்லேட்டும் கூட பண்ணியிருப்பீங்க. கூகுள் கீபோர்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சில மொபைலில் வந்து டீஃபால்ட்டாகவே வருது. அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் ஒரு மைக்ரோஃபோன் இருக்கும். ஸோ அந்த மைக்ரோஃபோனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை வந்து டெக்ஸ்ட்டாக வந்து அப்படியே கன்வெர்ட் ஆகிட்டே வரும். உங்களோட இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை பொறுத்து அது வந்து உடனே உடனே வரும், இல்லைனா கொஞ்சம் லேட்டாகவும் வரும். நீங்கள் அந்த மைக்கை கிளிக் பண்ணிவிட்டு பேச ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து டைப் ஆக ஆரம்பிச்சிடும். முக்கியமாக நீங்கள் எந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த லாங்குவேஜில் டைப் ஆக ஸ்டார்ட் பண்ணிவிடும். அண்ட் உங்களோட வாய்ஸோட கிளாரிட்டி, அந்த நீங்கள் சொல்கிற அந்த ஒவ்வொரு வார்த்தையோட கிளாரிட்டியை பொறுத்து அங்கே வேர்ட்ஸ் வந்து டைப் ஆகும். நீங்கள் நடுவில் தங்கிலீஷ்லாம் சொன்னீங்கன்னா அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டைப் பண்ணது, மைக்கில் வந்து ஒரே டைமில் ரெண்டு வேலை வந்து அது பண்ண முடியல. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும். டிராஃப்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் எடிட் பண்ணி மாற்றி உங்களோட டைப் பண்ணுற நேரத்தை குறைச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் மற்ற வீடியோலாம் போய் பாருங்கள், பிடிச்சிருந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயத்தோட இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.